இயகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உயிர்ப்பித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாந்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடர்க்குடி அம்மா அவர்களும், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது, எங்கும் உள்ளது நீ கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோ, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முத்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, புன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடுகாய கற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை
சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை ஓருவர் அடிக்கடி நினைந்தால் பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இரவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பவ தீட்சை ஏன் முறையாக ஒரு குருவிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மகான் ஒருமுறை வடக்கிந்திய பயணம் மேற்கொண்ட போது அங்கே நிறைய அன்பர்கள் பலவிதமான ஆன்மீக பயிற்சிகளின் மூலமாக, யோக பயிற்சிகளின் மூலமாக மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குண்டலினி மகா சக்தி எழுச்சி பெற்ற நிலையிலே இருப்பதை மகான் கண்டதை அவர் கூறி, அதற்கு அவர் முதலிலே உங்களுக்கான முதல் பயிற்சி தண்டோட சுத்தியும் மூலாதார தவமும். ஏன்னா நம்ம சங்கத்தில் மாத்திரம்தான் இந்த மூலாதார தவத்தினை முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். இது ஒரு பயிற்சி முறையாகவே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அது நமது அமைப்பு. இன்னொன்று, துரியம் வரைக்கு தான் எல்லா இடத்துலையுமே தவம் இருக்கும். அதற்கு மேற்பட்ட தவம், துரியாதீத தவம், அதுவும் நமது சங்கத்தில் மாத்திரமே. ஆக ஏன் முறையாக குருவிடம் தவ பயிற்சி எடுக்க வேண்டும்? இந்த பல ஆர்வமாக இருக்கக்கூடிய அன்பர்கள், நானே அதை பண்ணுறேன், நானே இதை பண்ணுறேன்னு இதுக்கும் மகான் உதாரணம் சொல்லியிருக்கிறார். சந்திரன் சூரியனின் ஒளியை மாத்திரமே பிரதிபலிக்கும். தானே சந்திரன் கிட்டே இருந்து வெளிச்சம் வருமானு கேட்டால் வராது. ஆக நாமளும் குருவுகிட்ட இருந்துதான் முறையாக இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்போதான் அது பிரகாசிக்கும். இன்னொரு உதாரணமும் அடியே எனக்கு தோன்றியது. இப்போ கையில் கோலப்பொடி இருக்கு அப்படின்னா தரையில் கீழே கொட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? கோலமாக இருக்குமா? இருக்காது. அதே கோலப்பொடியை கையால் எடுத்து தரையில் கோலமாக வரையும் பொழுது, முறையாக வரையும் பொழுது அது கோலமாக அழகாக ஜொலிக்கும். அந்த வகையிலே நிறைய தவதீட்சை எடுக்க வேண்டிய அன்பர்கள், உங்களுக்கு சஞ்சித கர்ம வினைகளின் காரணமாக, நல்வினைகளின் காரணமாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க பெற்று இந்த தவத்திலெல்லாம் பங்கு கொள்ளும் ஒரு பாக்கியம். இந்த முறையாக தவதீட்சையை, இந்த கலையை கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிட்டும் பொழுது நேரம் ஒதுக்கி இதை கற்றுக்கொள்ள அன்போடு வேண்டிக் கொண்டு, ஐயா வாங்கய்யா, ஸ்ரீராமையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மூலாதார சக்கரத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது மகரிஷி சொல்வான், மூலாதாரங்கிறது வந்து எப்படி பயிருக்கு வேர் மாதிரி
நம்முடைய மனுஷனுக்கு இந்த மூலாதார சக்கரம் அவ்வளவு அவ்வளவு மிக அவசியமானது. வேர் எவ்வளவு பலமாக இருந்தால்தான் அந்த மரம் வந்து நல்ல உயரமாக வளர முடியும். அதே போல் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மூலாதார சக்கரம் நன்றாக இயக்கம் பெற்று, அதே போல் எப்போ நம்ம தவம் செய்யும் பொழுது கூட இந்த வாரம் ஒரு முறை மூலாதாரத்தில் இருக்கு மனதை செலுத்தும் செலுத்துவோமே. ஆனால் நம்முடைய உலகாழிய விஷயங்களில் நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் நன்மை தருமாக அமையும், வெற்றி கிடைக்கும். எனவே எந்த தவம் செய்ய நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் மூலாதார தவம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய மகன் கூறியுள்ளார். தொடர்ந்து தவம் செய்வோம் வகையில் இன்று அருமையாக மூலாதார தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்சிய கவி. உலகத்தின் எதிர்காலம். உலகத்தின் எதிர்காலம் இன்று உலகில் உள்ள பல தேசத்தில் ஏதேனும் சில மூலப்பொருளைக் கொண்டும் நன்று அமைந்துள்ள வெப்ப தட்பம் அந்த நாட்டு மக்கள் அறிவு உடல் திறமை கொண்டும் தொன்று தொட்டு தொழில் புரிந்து பொருள்கள் தம்மை தொலைதூரத்து அனுப்பி பொருள் பெறுகின்றார்கள். என்றும் இந்த முறை நீடித்திடுமோ? சொல்வி. இயந்திரங்கள் பரவலாக நிரம்பிவிட்டால். நன்றி. வாழ்க வளமுடன். குட் மார்னிங் எவ்ரி ஒன். பி பிளெஸ்ட் பை த டிவைன். டுடேஸ் போவம், ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்ட். த நோபல் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஐடியல் ஃபார் மேன் கைண்ட். From time immemorial, several thinkers have evolved systems of economic reform aiming for equality and justice for all. But however cleverly formulated, every such project has fallen short of success. The human mind quickly changes any idea or decision due to the effect of pressures from various angles. In the concept of economic equality, Maharishi says, five crucial aspects are linked. Providence of nature, society, needs for survival, morality and virtue, and responsible social administration for the survival of mankind, that is, protection against natural disasters and enmity of others, food, shelter, clothes and other commodities. All these are relevant in economics. The general needs for survival and protection are almost the same for all gender. Under the law of nature, everyone has birthright to enjoy all commodities, articles and facilities for survival and happiness. To enjoy this divine right, everyone should be trained in the production of one or more useful commodities or in the performance of some necessary services of mankind. Maharishi says, due to the steadily increasing population, the job opportunities for all shrinking day by day. How can the individual get income to purchase all he needs to survive? The socio-economic situation cannot be neglected. Neither can it be solved by individuals for the present and for the future. Important precautions and protection for the welfare of mankind are imperative. There is only one possible solution to this, that is to reduce the number of working hours in all industries and service professions and distribute the resultant working hours among all adults. To achieve this goal, the systems of education, economics and national administrations also should be reformed accordingly. Each youth should be educated in a field of manufacture or service according to the needs of the society. Further, nowadays all the commodities are manufactured by machine. Maharishi says,
There must be justice in the distribution of wealth. The socially enlightened persons have a duty to perform in this regard. Each and every fit adult in the society should be equipped and enabled with the necessary skills to generate the commodities that are needed by the society at large. An appropriate plan to provide such skills should be implemented through the educational system. With the production facilities in the hands of the rich and the traders, the laborers were stranded without capital. They have had to work literally like slaves for those who own the production facilities so as to earn their livelihood. This was the history. Without the necessary freedom and finance to produce and sell their commodities, the actual producers of goods have become weak and powerless. Maharishi also says, we should devise the technical education system in such a way that everybody should be taught within the age of 20 on the basic five vocations of agriculture, weaving, cooking, construction of houses, knowing and operating machines, and scientific equipments. Further, whoever have interest in whichever profession or arts should be allowed to learn and get proficiency, should make the life pleasurable in novel way by understanding the needs of people for living and utilizing their efficiency and energy. With the increasing machinery all over the world, the future of the world should be for everyone who born in this world should necessarily learn the above five basic jobs based on their efficiency and interest, should also be arranged to learn other jobs or arts. For mankind, knowledge of life and efficiency are the wealth. This wealth should prosper from childhood. The ultimate use of the growth human has attained so far is to nurture the children in high order. Every child, while learning vocational education, should also learn the quadruple life principles of psychology, health, economy, politics, and science based on their age, remain efficient with high motive. Children are our future world. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம ஞான களஞ்சியம் பகுதி ஒன்றில் அரசியல் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவியை பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நாம பல நாடுகள்ல பார்க்கிறோம், இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். நமக்கு நம்ம அந்தந்த தேசத்துல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள், அதை பயன்படுத்தி அதுல சில பொருட்களை தயாரித்து அதிக விலைக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது. இப்போ இதுல ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் இந்த மினரல் வாட்டர் அப்படிங்கிறது சுத்திகரிக்கப்பட்ட நீர் இங்கிருந்து பூமியிலிருந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு அந்த கொடுக்கக்கூடிய தொகை, எடுத்து முடிச்சு நம்ம வாங்குவதற்காக கொடுக்கக்கூடிய தொகை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மடங்கு 40 மடங்குக்கு மேல அதிகமாக இருக்கும். சுவாமிஜியே சொல்லுவாங்க, இந்த போர் தடவாளங்கள் செய்யும் பொழுது கூட அதனுடைய விலை, அதாவது தயாரிக்கக்கூடிய அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1 ரூபாய் அப்படின்னா, அவங்க அதை வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது 600 ரூபாய்ங்கிற விலையில கொடுப்பாங்க அப்படின்னு. இது வந்து சுவாமிஜி எழுதிய காலகட்டத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி 1:600ங்கிற விகிதாச்சாரத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இன்னைக்கு அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுல வாங்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் நமக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா கொஞ்சம் மாத்தினாங்க. ஒரு
ஒரு ரா மெட்டீரியல ஒரு வேறு ஒரு தேசம் நம்ம ஊர்ல இருந்து மண்ணு எடுத்துட்டு போய், இந்தியாவிலிருந்து மண்ணு எடுத்துட்டு போய், அவங்க அதுக்கான என்ன பொருள் நமக்கு வேணுமோ அதை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க, அதுக்கு நாம அதிகமாக பே பண்ணிடணும். இப்ப அதெல்லாம் யோசிச்சு அந்த பொருளை நாமளே ஏன் செய்யக்கூடாதுன்னு இப்ப நம் இந்திய நாட்டிலேயே அது தயாரிக்கப்பட்டது. இப்போ அதுல எவ்வளவு மிச்சமாகுதுங்கிறது எல்லாமே அவங்க கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கவிதையிலையும் சுவாமி அதைதான் இங்க சொல்ல வராங்க. இன்று உலகில் உள்ள பல தேசத்தில் ஏதேனும் சில மூலப்பொருளை கொண்டும் நன்று அமைந்துள்ள வெப்ப தட்பம் அந்த நாட்டு மக்கள் அறிவு உடல் திறமை கொண்டும் தொன்று தொட்டு தொழில் புரிந்து பொருள்கள் தமை தொலைதூரத்து அனுப்பி பொருள் பெறுகின்றார்கள். என்றும் இந்த முறை நீடித்திடுமோ சொல்வீர். இயந்திரங்கள் பரவலாக நிரம்பிவிட்டார். இப்ப எல்லா இடத்திலையும் வந்து இயந்திரங்கள் வர ஆரம்பிச்சாச்சு. அதனால ஒரு ஒரு நாட்டினுடைய உழைப்போ அந்த அங்க இருக்க, அதாவது இன்னொரு விஷயம் நமக்கு முக்கியமா புரிஞ்சுக்கணும். இப்ப உணவுன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்தந்த நாட்டுல விளையக்கூடிய பொருள்கள் தான் அந்தந்த மக்களுக்கு வந்து ஏற்ற உணவாக இருக்கும். அந்தந்த வெப்பத்தட்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் உணவுப் பொருட்களே உற்பத்தி ஆகுது. அதுதான் இறைநிலையினுடைய ஒரு தனி பெரும் கருணை அதுதான். ஆனா நாம என்ன பண்றோம்னா, வெளிநாட்டுகள்ல இருந்து இறக்குமதி ஆகுவதற்கு கூடிய பொருள்கள்ல ஒரு மோகம் கொண்டு அதையே நாம நமது உணவாக மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் அவசியமே இல்லை. அங்கங்க என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக் கொண்டே நிச்சயமாக நல்ல முறையில வாழ முடியும். இப்போ வெளிநாட்டுல இருந்து ஏத்துறதோ அல்லது இறக்குமதி செய்வதோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதோ அவசியம் இல்லை. அங்கங்கேயே பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கறத தான் இங்க வந்து சுவாமிஜி சொல்றாங்க. எல்லா தேசத்திலயும் இருக்கு, அதாவது ஒவ்வொரு நாட்டிலயும் ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இப்ப ஒரு சில நாட்கள் ஒரு சில தேசத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜாஸ்தி இருக்கு, ஒரு சில நாடுகள்ல கரி நிலக்கரி அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு பொருள் அதிகமாகத்தான் இருக்கு. அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி பல தேசத்துல ஏதோ ஒரு சில மூலப்பொருள்கள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் தேசத்துலயும் எப்படி இருக்குன்னா, வெப்பத்தட்பமும் ஒவ்வொன்றும் மாறிண்டேதான் இருக்கு. அப்ப அங்க விளையக்கூடிய பொருள்களும் அதற்கு தக்கவாறுதான் இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அறிவு உடல் திறமை எல்லாத்தையும் செஞ்சு அங்கங்க செய்யக்கூடிய பொருளை அவங்க அவங்களே தங்களுக்கு தேவையானதை நாம பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இன்னொருத்தரை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அப்ப இந்த அம்மா அம்மா அழகா சொன்னாங்க, பொருள் துறையில் சமநீதிங்கிறத பத்தி. இப்ப அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா, அங்க அங்கேயே இயந்திரங்கள் உருவாக்கப்படணும், பொருட்கள் தயாரிக்கப்படணும். அப்போ நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த செலவெல்லாம் மிச்சமாகும். பலருடைய உழைப்பும் நமக்கு வந்து நல்ல விதத்துல பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கறத தான் இங்க சொல்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலமும் மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கு, நிச்சயமா மாறும். நன்றி, நல்லதொரு வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும், தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி சிவஞானம் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும், அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சுடர் கொடியம்மா அவர்களும், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு
தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர் கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்கவளமுடன். பிரமணியன கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இடந்திணிவு மதிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம், நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சனையை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் இப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா.